ஹாய் ஹலோ மக்களே, நான் அம்சராஜன். 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கப்பல் கரீபியன் கடல்ல காணாம போயிடுச்சு. ஆனா இப்போ அந்த கப்பல் எங்க இருக்குன்னு சொல்லி தெரியும். அது யாருக்கு அப்படிங்கறதான் சண்டை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அதுல இருக்கிற தங்கம் வெள்ளி இன்னும் விலைமதிப்பு மிக்க பொருட்கள் தான் அதுக்கு காரணம். அதோட மதிப்பு இப்போ 10,000 கோடி 20,000 கோடி இல்லைங்க, கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு விலைமதிப்பு மிக்க பொருட்கள் எந்த நாட்டுல இருந்து கொண்டு வந்தாங்க, அதை எந்த நாட்டுக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதையும், அது யாருக்கு தேவைப்பட்டுச்சு, எப்படி அந்த கப்பல் அந்த கடலை மூழ்கிச்சு அப்படிங்கிறதையும், இப்போ அந்த கப்பலை எந்த நாடு கண்டுபிடிச்சிருக்கு, எந்தெந்த நாடுகள்லாம் உரிமை கோரிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சான்ஜோஸ் அப்படிங்கிற கப்பல் பனாமா துறைமுக நகரமான போர்பெலுவிலிருந்து 1778வது வருஷம் 600 பேரோட ஸ்பெயினுக்கு புறப்பட்டுச்சு. ஸ்பெயினின் காலனி ஆதிக்கத்துக்கு கீழ இருந்த அப்போதைய நாடான பெரு நாட்டில இருந்து எடுக்கப்பட்ட தங்கம் வெள்ளி இன்னும் விலைமதிப்பு மிக்க கற்கள் தான் அந்த கப்பல் இருந்தது. வாரிசு போர்ல ஈடுபட்டு இருந்த ஸ்பெயினின் மன்னனாகிய 5வது பிலிப்புக்கு அது தேவைப்பட்டுச்சு. காலனி ஆதிக்கம் அப்படின்னா என்னன்னா, தொலைதூரத்துல இருக்கிற ஒரு நாடு அரசியல் ரீதியா இன்னொரு நாட்டை கண்ட்ரோல் பண்றதுதான் காலனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பெயினோட போர்ல ஈடுபட்டு இருந்த அந்த பிரிட்டிஷ்காரங்க இந்த கப்பலை கார்த்தசீனா அப்படிங்கிற இடத்துல அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலுடைய கேப்டன் ஆகிய ஜோஸ் பெர்னாண்டஸுக்கு முன்னாடியே தெரிஞ்சது. கியூபாவில இருந்து ஹவானா சிட்டிக்கு போறதுக்கு ரொம்ப நாட்கள் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும் கப்பல்ல, அதனால இடையில எங்காவது நிப்பாட்டி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் இவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கும் அந்த கார்த்தசீனா அப்படிங்கிற இடம் தான் கரெக்டா இருந்ததுனால அந்த கப்பலுடைய கேப்டன் அபாயம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சும் டிராவல் பண்ண தொடங்கினாரு. மே மாசம் இந்த கப்பல் புறப்பட ஆரம்பிச்சிச்சு. June 8 இந்த கப்பல் இருக்கிற புதையில அடையிறதுக்கு போர் ஆரம்பிச்சது. பிரிட்டிஷ்காரங்க அவங்க கிட்ட இருந்த கண்ணு கத்தி வால் இதெல்லாத்தையும் வச்சு 3 தடவை அட்டாக் பண்ணாங்க. ஆனா அந்த 3 தடவையும் அட்டாக் பண்ணியும் அந்த கப்பல் இருக்கிற புதையில அவங்களால எடுக்க முடியல, அவங்க தோல்விதான் அடைஞ்சாங்க. அப்புறம் எப்படி இந்த கப்பல் கடல்ல மூழ்கிச்சு அப்படிங்கறத கார்த்தசீனா சிட்டியில கரீபியன் கடற்படை மியூசியத்துல வேலை செய்யற கொன்சோலோ அப்படிங்கிறவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ்காரங்க இந்த கப்பலை 3 தடவை அட்டாக் பண்ணாங்க பாத்தீங்களா, அதனால இது சேதம் அடைஞ்சிருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த கப்பல் இருக்கிறவங்களுக்கும் கேப்டனுக்கும் சண்டை நடந்திருக்கலாம். ஆனா இந்த கப்பலோ இந்த கப்பல்ல இருக்கிற இந்த புதையிலையோ தண்ணியில மூழ்கடிக்கிறதுக்கு யாரும் விரும்பல அப்படிங்கறது மட்டும் உறுதியா இருந்தாங்க. ஆனா இவங்க எதிரி நாடான பிரிட்டிஷ் கிட்ட சரணடைஞ்சு வெறும் கையோட ஸ்பெயினுக்கு திரும்புறதுக்கு பதிலா கண்ணே இல்ல அப்படின்னு அதுல இருக்கிற வெடிமருந்துகள் எல்லாம் வெடிக்க வச்சு அந்த கப்பலை அந்த கப்பலுடைய கேப்டனே தண்ணியில மூழ்கடிச்சிருக்கலாம் அப்படின்னு இந்த கோன் சொல்றாரு. 600 பேரோட கடல்ல மூழ்கல அந்த கப்பல்ல இருந்த தங்கம் வெள்ளி இன்னும் விலைமதிப்பு மிக்க கற்களோட மதிப்பு இப்போ கிட்டத்தட்ட 1,50,000 கோடிக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. இப்போ இந்த கப்பலை எந்த நாடு கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா, கொலம்பியா கவர்மெண்ட் November 25, 2015 அன்னைக்கு REMU 6000 அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி ரோபோவால இந்த கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நீர்மூழ்கி ரோபோ அமெரிக்க நிறுவனமான வூட்ஸ் வோல்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியால தான் இது ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நீர்மூழ்கி ரோபோ கிட்டத்தட்ட 4 மீட்டர் வரைக்கும் நீளம் இருக்கும். இது கடலுடைய மேற்பரப்பு இருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணும். இந்த நீர்மூழ்கி ரோபோ சான்ஜோஸ் கப்பலுடைய 9 மீட்டர் உயரம் வரைக்கும் போய் போட்டோஸ் எல்லாம் எடுத்து அந்த கப்பலை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா இருந்திருக்கு. இந்த சான்ஜோஸ் கப்பல்ல இருக்கிற விலைமதிப்பு மிக்க பொருட்கள் 300 வருஷம் காலனி ஆதிக்கத்தோட பிரதிநிதி அப்படின்னு கொலம்பியா கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்கு. கொலம்பியா கவர்மெண்ட் இந்த கப்பல் எங்க இருக்கு அப்படின்னு எக்ஸாக்டா சொல்லல, ஆனா ரொசாரியா தீவு பக்கத்துல எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இதை கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் இந்த கப்பல் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்மளால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. இந்த கொலம்பியா எல்லைக்குள்ள கிட்டத்தட்ட 1000 கப்பலுக்கு மேல மூழ்கிருக்கு, அது எதுவுமே கண்டுபிடிக்கப்படல. சான்ஜோஸ் கப்பல் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது இப்போ கொலம்பியா எல்லைக்குள்ளதான் இருக்கு, ஆனா இது எப்பவுமே இங்கதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. கடல் மட்டம் உயர்ந்தாலோ இல்ல கடல் சீற்றம் ஏற்பட்டாலோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த கப்பல் வேற இடத்துக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கப்பல் இருக்கிற தங்கம் வெள்ளி விலைமதிப்பு மிக்க கற்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எந்த நாட்டிலிருந்து எடுத்துட்டு வந்தாங்களோ அந்த நாடான பெருவும், எந்த நாட்டுக்கு எடுத்துட்டு போக இருந்தாங்களோ அந்த நாடான ஸ்பெயினும் இப்போ இந்த கப்பலுக்கு உரிமை கோரிட்டு இருக்காங்க. சான்ஜோஸ் கப்பல் கிட்டத்தட்ட 40 வருஷமா சட்ட போராட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்கு. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே அமெரிக்காவின் கடற்படை நிறுவனமான SSA இதை கண்டுபிடிச்சதாகவும், இதுல இருக்கிற 50% புதையல் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி உரிமை கோரிட்டு இருந்தாங்க. இதனால 1980 இவங்க கொலம்பியா கவர்மெண்டோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டதாகவும் சொல்றாங்க. ஆனா 2015 இந்த கொலம்பியா கவர்மெண்ட் சான்ஜோஸ் கப்பலை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது
எஸ்எஸ்ஏ நிறுவனத்தோட போட்ட எந்த ஒரு ஒப்பந்தத்தை பத்தியும் இவங்க சொல்லவே இல்லை. அந்த நிறுவனம் இந்த கப்பலை கண்டுபிடிச்சதா சொன்ன இடத்துக்கும் இப்போ நாங்க இந்த கப்பலை கண்டுபிடிச்சிருக்கிற இடத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அந்த எஸ்எஸ்ஏ அப்படிங்கிற நிறுவனம் கொலம்பியா கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் இன்னும் நிலுவையில தான் இருக்கு. இப்போ இந்த சாஞ்சோஸ் கப்பலை கண்டுபிடிக்க உதவிய எம்ஏசி அப்படிங்கிற கம்பெனியோட கொலம்பியா கவர்மெண்ட் 2019 வருஷம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அது என்னன்னா, இந்த கப்பல்ல இருக்கிற 45% புதையல் அவங்களுக்கு தரதாகவும் அதுல இந்த பாரம்பரிய மிக்க பொருட்கள் எல்லாமே அதுல அடங்காது அப்படின்னு அதுல அக்ரிமெண்ட்ல குறிப்பிட்டிருந்தாங்க. கொலம்பியா கடற்பகுதியில 1000 கப்பல் மூழ்கிச்சு அப்படின்னு முன்னாடியே நம்ம சொன்னோம். அது எதுவுமே கண்டுபிடிக்கப்படல. இந்த சாஞ்சோஸ் கப்பல் கண்டுபிடிச்சது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வா தான் இந்த கொலம்பியா கவர்மெண்ட் பாக்குது. அமெரிக்க நிறுவனமான எஸ்எஸ்ஏ, ஸ்பெயின், கொலம்பியா மற்றும் அந்த பெருநாடு இவங்க 4 பேருமே அந்த பொக்கிச கப்பலுக்கு உரிமை கோரிட்டு இருக்காங்க. இந்த கப்பலை மீட்டெடுக்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை இவங்க பப்ளிக்ல வெளியிடவே இல்லை. ஆனா ரொசேரியா தீவு ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்கிறதுனால அங்க நிறைய படகுகள் எல்லாமே போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதுல யாராவது ஒருத்தர் இந்த பொக்கிச்சத்தை திருடிடுவாங்க அப்படிங்கிற பயம் மட்டுமே இந்த 4 பேருக்கும் இருக்கு. ஃபைனலா அந்த கப்பல்ல இருக்கிற பொக்கிஷம் இந்த 4 பேர்ல யாருக்கு போய் சேரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம FOI தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல டாபிக்கோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய்.